கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வாக்குத்தத்தம் சங்கீதம் 41:1. தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தீங்கான நாளில் நம்மை விடுவிப்பாராம். எத்தனையோ விதமான தீங்கான காரியங்கள் நம் வாழ்வில் வருகிறது, ஆபத்தான சூழ்நிலைகள் வருகிறது. கர்த்தர் அதில் நம்ம கூட இருந்து நம்மை பாதுகாத்து அந்த தீங்கான காரியத்திலிருந்து, ஆபத்தான சூழ்நிலைகளில் இருந்து நம்மை விடுவிப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து இதை அறிக்கை பண்ணுங்கள். தீங்கு நாளில் கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஆமென் ஸ்தோத்திரம். தீங்கு நாளில் கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஆமென் ஸ்தோத்திரம். தீங்கு நாளில் கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஆமென் ஸ்தோத்திரம். இப்படியாக நீங்கள் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் தீங்கு நாளிலிருந்து நம்மை பாதுகாத்து விடுவிப்பார். ஆமென். இன்றைய வசனம் மத்தேயு 6:19-21 வரை. பூமியிலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிசம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.